காதல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி, அதாவது தமிழ்நாட்டில் மதுபான கடைகள் திறக்கப்படும் ஒரு அறிவிப்பு வந்ததற்கு பிறகு 6ஆம் தேதி மதியம் ஒரு 2 வாக்கில் இன்னைக்கு அருகில் படூர்ல இருந்து 30-40 பயணிச்சு சிஎம் பார்க்க போறேன்னு பள்ளி சிறுவர்கள் ஒரு 5 பேர் வந்து பயணித்து அது வந்து பெரிய செய்தியா வந்ததெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த 5 பள்ளி சிறுவர்கள் நமக்கு நம்மிடம் இப்ப இணைப்புல இருக்காங்க. யார் யாருன்னா ஆகாஷ், சபரீஷ், அதே போல ஆதர்ஷ், சுப்ரியா அண்ட் விஸ்டோரி. இந்த 5 பேரும் தான் குடியை விடு படிச்சு விடு அப்படின்னு ஒரு பதாகை ஏந்தி பல கோஷங்களை போட்டு அந்த ஈசிஆர் சாலைகளில் பயணிக்கும் போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லி அவங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க அந்த 5 பேர் தான் இப்ப நம்மளுடைய இணைப்பில் இருக்காங்க. அவங்களோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி ஆதனுக்காக. வணக்கம் 5 பேருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டுருச்சு இந்த நேரத்துல. ஆகாஷ், நீங்க சொல்லுங்க, எதற்காக இப்படி ஒரு பதாகையை ஏந்தி ஒரு பயணம்? உங்களோட நண்பர்கள் எல்லாம் அழைத்து நீங்க ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு பயணம், நீங்க பேக் எல்லாம் மாட்டிட்டு இருந்தீங்க, உங்களுடைய ஸ்கூல் பேக் எல்லாம், எதுக்காக அந்த பயணம் போயிருந்தீங்க? இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கொரோனா வைரஸ் வந்து நிறைய மக்களை நிறைய அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு, நிறைய பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கு. அதனால எல்லா டாஸ்மாக் கடையும் மூடிட்டாங்க. ஆனா வந்து நேத்து ஒயின் ஷாப் எல்லாத்தையும் திறந்துட்டாங்க, எல்லா டாஸ்மாக் ஷாப்பையும். அது திறக்க கூடாது, எல்லா டாஸ்மாக் ஷாப்பும் மூடியதான் இருக்கணும். வந்து சீஃப் மினிஸ்டர் நம்ம எடப்பாடி பழனிசாமி சார வந்து பாக்க போனேன். அவங்க கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ண போனேன், லைக் இப்படி டாஸ்மாக் கடை எல்லாம் திறக்க கூடாதுன்னு. நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ண போனேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இது எப்படி பிளான் பண்ணீங்க சுப்ரியா? இது யாரு உங்களை அழைச்சது? நீங்க எல்லாம் ஒன்னா போயிட்டு இந்த மாதிரி பண்ணலாம், இது சரியா? நீங்க ஒரு போராட்டம் பண்ற வயசா உங்களுக்கு சுப்ரியா? யார் கூப்பிட்டது உங்களை இந்த மாதிரி போராட்டம் பண்ண? உங்க வீட்டுல பர்மிஷன் கொடுத்தாங்களா இதுக்கு போய் நீங்க போராட்டம் பண்ணலாம்? அது நாங்க பண்ணுவோம், பெரியவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க நாம பண்ணலாம், நீங்க பண்ணலாம்னு உங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்களா எப்படி? உங்களுக்கு மது அத பத்தி தெரியுமா? அதாவது உங்களுக்கு ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் திறந்திருக்கிறது, அங்க விற்கப்படும் மதுவை வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த வயசுல? இதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க, நேர்ல பாத்துருக்கீங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க? இப்ப எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஆதர்ஷ், உங்களுக்கு வந்து இதை எதிர்க்கணும்னு யாரு, உங்க ஆகாஷ், உங்க ஃப்ரெண்ட் ஆகாஷ் எல்லாம் சொன்னதுனால வந்தீங்களா, இல்ல நீங்களாவே இது என்னன்றது தெரியுமா உங்களுக்கு? பண்ணலாமாப்பா, இந்த வயசுல ப்ரொடெஸ்ட் பண்ணலாமா, தப்பு இல்லையா? அது ஆகாஷ், நீங்க ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க அந்த படூர் ஏரியாவில இருக்கிற ஒயின் ஷாப்ஸ் முன்னாடி எல்லாம் நீங்க போய் போராட்டம் பண்ணிருக்கீங்க. இதற்கு முறை தொலைக்காட்சி பேட்டி நிறைய கொடுத்தவங்க ஆகாஷ் வந்து, எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஒரு டீமை கிரியேட் பண்ணி நீங்க உருவாக்கி நீங்க அழைச்சிட்டு சிஎம் பாக்க போறீங்க. ஒரு 30 கிலோமீட்டர் பயணம் திரு ஆகாஷ், நீங்க வந்து ஒரு சின்ன பையன் குழந்தை, உங்களால 30 கிலோமீட்டர் பயணிக்க முடியுமா? 30 கிலோமீட்டர் மட்டும் இல்ல, மக்களுக்காக, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நான் மட்டும் இல்ல, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெடி. நீங்க எவ்வளவு வேணாலும் நடக்க சொல்லுங்க, என்ன வேணா பண்ண சொன்னாலும் நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோம். அபரீஸ்வரன், நீங்க இந்த மதுக்கடை பக்கம் எல்லாம் போயிருக்கிறதுனாலதான் அது என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சு நான் போராட்டம் பண்ண போறேன், அதுக்காகதான் நான் போராட்டத்துல சேர்ந்துகிட்டேன்னு நீங்க எனக்கு இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்னீங்க. நீங்க என்ன பாத்தீங்க இந்த பக்கம் மதுக்கடைகள்ல என்ன நடக்குது, அங்க மதுவை சாப்பிட்டா என்ன பண்றாங்க? அவங்களுக்கும் அது கேடு, நம்மளுக்கும் பாதிக்கப்பட்டது. அங்க இருந்து கொரோனா பரவுன்னு தான் நாங்க மூட தடை இது போராட்டம் பண்ணோம்.
என்ன பேசினாங்க ஆகாஷ்? நீங்க உங்களை போலீஸ் வந்து எத்தனை போலீஸ் சுத்தி உங்களை வந்து போக விடாம தடுத்தாங்க, என்ன சொன்னாங்க போலீஸ் உங்களை? நான் வந்து கவுண்ட் பண்ணல, ஆனா நிறைய போலீஸ் ஆபீஷியன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நிறைய போலீஸார் வந்து என்ன என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சு இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஏஜ் இல்லை இது, அதனால நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எங்களை வார்ன் பண்ணிட்டு எங்க பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டு அனுப்பிச்சுட்டாங்க வீட்டுக்கு. அதாவது சிஎம் சாருடைய பேர் தெரியுமா உங்க அஞ்சு பேருக்குமே? நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சாரோட பேரு சரி, அதாவது நீங்க படிக்க கூடிய பசங்க சின்ன வயசு, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி பதாகை ஏந்தி பயணிக்கிறத விட ஒரு கடிதம் மாதிரி ஒரு லெட்டர் எழுதி ரெஸ்பெக்டட் சிஎம் சார் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி நீங்க அவருக்கு வந்து அனுப்பலாம். இல்லைன்னா வந்து சிஎம் செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய குறைகள் என்ன பிரச்சனையோ சொல்லலாம். ஆனா நடந்து போறது சரியா ஆகாஷ்? இன்னைக்கே போய் சேராது, நாளைக்கு போய் சேர்ந்தா கூட டாஸ்மாக் விடுஞ்ச உடனே திறந்துட்டாங்க. அதனால அந்த லெட்டர் வந்து போய் சேர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். அதனாலதான் நான் விளம்பரத்துக்காக உங்களை பயன்படுத்துறாங்க, அவங்க முன்னாடி விட்டுட்டு உங்களை எல்லாம் பின்னாடி அவங்க நிக்கிறாங்க. சுப்ரியாவுடைய பேரண்ட்ஸோ, அதே போல சபரீஷோட பேரண்ட்ஸோ, ஆதர்ஸ் பேரண்ட்ஸ், விஸ்டோரியா, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களை விட்டுட்டு அவங்க ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறாங்க உங்க மூலமா அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு உங்க மேல அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, குற்றச்சாட்டு சொல்றாங்களே. அதெல்லாம் சுத்தமா இல்ல. ஏன்னா இப்ப நாங்க வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உள்ளதான் பிளான் பண்ணி என்ன ஒர்க் அதாவது பண்றோம். அதனால எங்க பேரண்ட்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. லைக் எந்த பேட்டியா இருந்தாலும் எந்த பேட்டியா இருந்தாலும் நான் இதுதான் சொல்றேன், என்னோட ஃபாதரோட நேம் கூட நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ப்ரொடெஸ்டா இருந்தாலும் இந்த நடைபாதை பயணமா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு லெட்டர் எழுதுறதா இருந்தாலும் எங்க பேரண்ட்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளேயே நாங்க பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணோம். இந்த வயசுல போராட்டம் பண்ணலாமா சரியா? அஞ்சு பேருமே சொல்லுங்க, போராட்டம் பண்ணலாமா, தப்பு இல்லையா அது? அதாவது ஏன் தப்புன்னு சொல்றீங்க? இல்ல உங்களுக்கு சின்ன வயசுப்பா, படிக்க கூடிய வயசுல படிக்கணும் இல்ல, நீங்க போராட்டம் நீங்க பண்ணக்கூடாது, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள பண்ண சொல்லலாம். அதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிற உங்களை விட பெரியவங்க, உங்களை விட மூத்தவங்க கிட்ட சொல்லி இது தப்பு, இதற்காக நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். நீங்களே போராட்டத்தை இந்த வயசுல கையில எடுக்கலாமா சரியா? இந்த யோசனை வந்து எனக்கு தோணுது, எனக்கு தோணுதுனால சின்ன குழந்தை மாதிரி அம்மா அம்மா அப்பா அப்பா வாங்க இதை பண்ணலாம் அப்படி சொல்றது எங்களுக்கு அது அவ்வளவு புடிச்ச மாதிரி இல்ல. நாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸோட யுனைட்டடா இருந்தா எங்களால எல்லாமே பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு மட்டும் இல்ல, எங்க குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. மது எவ்வளவு கொடியது, மது தேவையில்லாதுன்றது சுப்ரியா நீங்க சொல்லுங்க. மது வந்து இந்த நாட்டுக்கு கேடானதுன்றது நீங்க பாக்குறீங்க, உங்க வயசுக்கு அது தெரியுதுன்னு சொல்றீங்க, அது எந்த மாதிரி கொடிய ஒரு விஷயம், என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அதை சாப்பிட்டா, அதை குடிச்சிட்டா? வீட்டுல இருக்கிற பிரச்சனையோட ரொம்ப நிறைய பிரச்சனை உருவாகுது. அதனால அவங்க வீட்டுல மட்டும் இல்ல, ரோட்ல கூட தடுப்பு ஆடுறாங்க, எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க, ட்ரெஸ் இல்லாம விழுந்து கிடக்குறாங்க, பிரச்சனை எல்லாம் பண்றாங்க, எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க, திடீர்னு சும்மாவே எல்லாரையும் குத்துறாங்க, சண்டை வராம கூட அடிக்கிறாங்க, சண்டை வராம அதெல்லாம் பண்றாங்க. ஆக்சிடென்ட் கூட சும்மாவே வண்டி அப்படியே போதையில வண்டி ஓட்டிக்கிட்டே ஆக்சிடென்ட் பண்றாங்க, அவங்க எல்லாம் போய் முட்டிக்கிறாங்க. ஆகாஷ், நீங்க எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தி இதன் மூலமா வெற்றி காணணும்ன்ட்டு நீங்க நடந்து போனீங்க.
உங்களுக்கு அந்த புரிதல் அந்த இந்த சின்ன வயசுல இது செய்யணும் நாம அப்படின்ற அந்த ஆர்வம் யார் சொன்னது இப்படி பண்ணலாம் அப்படின்னு? அங்கிள் எங்களுக்கு யாருமே தூண்டி விட மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி எங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு போறாங்க. நாங்க வந்து படிக்கிறதையும் எங்க வேலையை எடுத்துக்கிட்டு நம்ம சமூகத்துக்கு ஏதாச்சும் சேவை செய்யணும்னு நாங்க எங்களுக்கும் சமூகத்துக்கு ஏதாச்சும் ஒரு சேவை செய்யணும்னு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நாங்க படிச்சுட்டே இதையும் பண்ணுவோம். சரி, இப்போ மது கடைகள் ஒயின் ஷாப்ஸ் வந்து சென்னையில ஓபன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அரசாங்கம், நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுச்சு. ஆனா நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணது எதுக்காக? தமிழ்நாடு பூரா மற்ற இடங்கள்ல ஓபன் பண்றதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணீங்களோ? தமிழ்நாடு வந்து ஒரு வீடு சைஸ்னா சென்னையில கொஞ்சம் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான், அரை இல்ல ஒரு அரைன்றீங்க. அதனால ஒரு வீட்ல ஃபுல்லாத்தையும் தண்ணி ஊத்திட்டா எனக்கு அந்த வீடு ஃபுல்லாமே ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பி வெட், எனக்கு ட்ரையா தான் இருக்கணும். சின்ன இடம் மட்டும் ட்ரையா இருக்கு, அதுல நீங்க நின்றுட்டு இருக்கலாமே நாள் பூரா சொன்னா அது நல்லா இருக்காது அங்கிள். சோ எங்களுக்கு வந்து சென்னையில மட்டும் இல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல வந்து அந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாத்தையும் மூடணும். நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, எனக்கு ஃபுல் இந்தியாலையும் மூடணும்னு எனக்கு ஒரு ஆசை. பட் நான் வந்து இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி சார் மீட் பண்ண முடியும், அதனால நான் போய் மீட் பண்ணி இந்த டாஸ்மாக் ஷாப்லாம் திறக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட கேட்க போனேன். இப்போ இந்தியா முழுவதுமே ஒயின் ஷாப்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்க நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறதா சொல்றீங்க. எந்தெந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு எழுதியிருக்கீங்க? அதே போல பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கீங்களா? நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜிக்கு எழுதியிருக்கேன். அப்புறம் நிறைய மினிஸ்ட்ரிஸ்க்கு வந்து நான் லெட்டர் எழுதியிருக்கேன். சில ஸ்டேட்ஸ்ல இருந்து எனக்கு ரிப்ளை வந்திருக்கு, லைக் பஞ்சாப்ல இருந்து ரிப்ளை வந்திருக்கு, குஜராத்ல இருந்து வந்திருக்கு, இமாச்சல் பிரதேஷ்ல இருந்து வந்திருக்கு, அப்படியே நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து எனக்கு ரிப்ளை வந்திருக்கு. ரிப்ளை அவங்க வந்து என்னோட லெட்டரை பார்த்து ரிப்ளை பண்ணிருக்காங்க. என்ன கோஷம் போட்டு அன்னைக்கு வந்து அந்த போராட்டத்தை நீங்க கையில எடுத்தீங்க? நான் சொல்றேன், வேண்டாம் வேண்டாம் மதுக்கடை வேண்டாம், என்ன தரப்போது என்ன தரப்போது மது நம்மளுக்கு என்ன தரப்போது, கேடு கேடு மது நம்ம உடம்புக்கும் நம்ம நாட்டுக்கும் கேடு, அது போல நிறைய கோஷங்களை எழுப்பிட்டு போனோம். சுப்ரியா, இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் எல்லாம் நீங்க பண்றீங்கல்ல போராட்டம், உங்க ஸ்கூல்ஸ்ல உங்க டீச்சர்ஸ் எல்லாம் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அந்த பயம் இல்லையா உங்களுக்கு? அது சரியா தப்பான்னு அவங்க சொல்லுவாங்கல்ல? உங்களுக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் லீடர், பெரிய பொலிட்டிக்கல் லீடர் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாரு லீடர்? எனக்கு வந்து நரேந்திர மோடி ஜி, அமித்ஷா சார், வெங்கையா நாயுடு சார், அதுக்கப்புறம். உங்களுக்கு ஆகாஷ் எந்த லீடரை பிடிக்கும் தமிழ்நாட்டிலும் இந்திய அளவுல? எனக்கு எல்லா லீடர்ஸும் பிடிக்கும், எல்லாரும் ரொம்ப நல்லா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால குறிப்பிட்டு இவங்க சொல்லணும்னா நான் வந்து அதிகபட்சம் ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் தான் நான் சொல்லுவேன். சுப்ரியா, உங்களுக்கு எந்த லீடர் ரொம்ப பிடிக்கும்? பிரதமர் மோடிஜி, டாக்டர் தமிழிசை. டாக்டர் தமிழிசை மேடம் பிடிக்குமா? விக்டோரியா, உங்களுக்கு எந்த லீடர் ரொம்ப பிடிக்கும்? எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே பிடிக்குமா? சபரீஸ்வரன், உங்களுக்கு எந்த லீடர் ரொம்ப பிடிக்கும்? நரேந்திர மோடி. நரேந்திர மோடி ஜி பிடிக்கும். ஓகே, ஸ்கூல்ல நீங்க எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். என்ன ஆம்பிஷன் உங்களுக்கு, என்ன என்ன ஆகணும்ன்ற ஆசை ஆகாஷ்? ஒரு நல்ல மனிதனா இருக்கணும். நம்ம வந்து இந்த நாட்டுல பிறந்ததுக்கு மக்களுக்கு நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் நல்லது செஞ்சுட்டு நம்ம இருக்கணும், அதான் என்னோட எய்ம் எல்லாமே. சரி சுப்ரியா, உங்க ஆம்பிஷன் என்ன? லாயர் ஆகணும். ஆதர்ஷ், எனக்கு வந்து பைலட் ஆகணும். பைலட் ஆகணும். சபரீஷ், நீங்க சொல்லுங்க. சயின்டிஸ்ட் ஆகணும். குட். உங்களுக்கு விக்டோரியா?
டாக்டர் ஆகணும். குட், வெரி குட். ஆகாஷ் என்ன சொல்ல விரும்புறீங்க சிஎம் எடப்பாடி பழனிசாமி சாருக்கு, என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம தமிழ்நாட்டு முழுக்க இருக்கிற எல்லா டாஸ்மாக் ஷாப்லயும் மூடணும். கொரோனா வைரஸ் வந்தது, அதனால 40 டேஸ் டாஸ்மாக் ஷாப்ல மூடி இருந்தது. ஆனால் நிறைய மக்கள் வந்து மதுவை கொஞ்சம் மறந்துட்டாங்க. அது மூடாம தகுந்து இருந்தா மறந்துக்கவே மாட்டாங்க. அதுவே அது திறக்காம ஃபுல்லாவே மூடி இருந்தா சுத்தமா மறந்துருப்பாங்க மதுவை. நிறைய தாய்மார்கள் கிட்ட எல்லாம் நான் கேட்டிருக்கேன், இப்ப மது இல்லை எப்படி சந்தோஷமா இருக்கான்னு சொல்றாங்க. இதுவே ஊரடங்கு காலம் இல்ல அப்படின்னா மதுவும் இல்ல ஊரடங்கும் இல்லைன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்னோட புருஷன்லாம் வேலைக்கு போய் எனக்கு நிறைய சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து எனக்கு தருவாங்க. நான் எல்லாம் எடுத்துட்டு வந்து டாஸ்மாக்ல தந்துடுறாங்க, நிறைய குடிச்சிடுறாங்க, இல்லைன்னா சீட்டாட்டம் வர்றாங்க டாஸ்மாக் வாசல்ல உட்காந்து. அதனால நிறைய காசு எல்லாம் போகுது. அவரு சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, நைட் வந்து வீட்டுலாம் தேடி போயிடுறாரு. அதனால எனக்கு மது வேணும், இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. வந்து அவங்க கிட்ட என்ன நான் கேட்டேன், ஊரடங்கும் இருக்கு காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, இல்ல ஊரடங்கு வந்து இருக்கும் போதே இதே கஷ்டம் தானான்னு கேட்டேன். அவங்க வந்து ஊரடங்கு இருக்கும் போது இந்த கஷ்டம் தான் இருக்கு, ஆனா ஊரடங்கு இல்லைன்னா இதோட பெரிய கஷ்டம் எனக்கு நிறைய இருந்தது. ஆனா இப்ப ஊரடங்கு வந்திருக்கு, கஷ்டம் மது வந்து போயிருக்கு, அதனால கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நான் சொல்றாங்களே தவிர எனக்கு பணம் இல்லாம கஷ்டம் அதிகரிச்சு இருக்குன்னு எந்த தாய்மாரும் நான் கேட்ட இருக்கோம் சொல்லுது. போராட்டம் பண்றது நீங்க இந்த வயசுல பண்றது அது சரியா தவறான்னு உங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஆசிரியர்கள்கிட்டயும் அதாவது உங்க டீச்சர்ஸ் கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க போராட்டத்தை கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்டயோ சொல்லி நீங்க முன்னெடுங்கன்னு அவங்க கிட்ட சொல்லணும், சரியா? நாம சிஎம் சாரை பார்க்க போனோம் அப்படின்னு 30 கிலோமீட்டர் பயணிக்கிறது உங்களுடைய அதாவது உங்களுடைய வயதுக்கு அது சரியான நடைமுறை கிடையாது. ஆனா நாங்க தமிழக மக்களுக்காக நாங்க அப்படி பயணிப்போம், நாங்க பண்றது சரின்னு சொல்லியிருக்கீங்க. இது சிஎம் சாருடைய பார்வைக்கும் போகும், அரசு தரப்பு பார்வைக்கும் போகும். வெகுஜன மக்களுக்காக தான் நாங்க வந்து நடந்து போனோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சின்ன பசங்க சின்ன குழந்தைங்க அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். நல்லா படிக்கணும் நீங்களாம், சரிங்களா? முதல்ல நல்லா படிங்க, வாழ்த்துக்கள். நீங்க வந்து பத்திரமா இருக்கணும், சேஃபா இருங்க, சரியா? நன்றி. என்ன தர போகுது, என்ன தர போகுது, என்ன தர